ஹாய், ஹலோ மக்களே. மழை வெள்ளம் புரட்டி போட்டு எடுத்துருச்சு. பல பேர் சென்னையில் பல இன்னர்களை சந்திச்சிட்ருக்காங்க. சில இடங்களில் இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்துட்ருக்காங்க. அப்படி ரெக்கவர் ஆகி வர்ற இடத்துல ஒரு இடம் வந்து சாலிகிராமம். அதில் சில திரைக்கலைஞர்களை நம்ம நேர்காணல் எடுக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மலைக்கு முன்னாடி ஒரு சூழல் இருந்திருக்கும் இல்லையா? மலைக்கு முன்னாடி அது கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும். மலைக்கு அப்புறம் இப்போ நீங்கள் என்ன என்ன இன்னல்களை சந்திச்சீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளாவறியாக சொல்லுங்கள். கஷ்டப்பட்டோம், வெள்ளம் வந்துச்சு, நிறைய மலைகள், நிறைய வீட்டில் தண்ணி வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம். உணவுக்கு என்ன கஷ்டம் வந்ததா? சாப்பாடு, உணவு கஷ்டம்தான். வீட்டில் தண்ணி வந்த பிறகு எப்படின்னா சமைக்க முடியும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? எங்கே போய் சாப்பிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கி கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். நகராட்சியில இருந்து, ஐ மீன் மாநகராட்சியில இருந்து கார்பரேஷன்ல இருந்து கொடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையா? எதுவுமே உங்களுக்கு வரலையா? எதுவுமே வரல. ஆனா சில சமூக அறக்கடையில இருந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஆமா சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. தொழில் ரீதியா உங்களுக்கு எப்படி இருக்கு? தொழில் ரீதியா முன்னாடி வந்து எல்லா ஆபீஸ்க்கும் போயிட்டு இருப்போம். இப்போ இந்த ஆபீஸ் இல்லை, எல்லா ஆபீஸும் மழையால மூடி வச்சிருக்காங்க. அதனால ஆஃபீஸ் போக முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்னாடி ஏதாவது போட்டோ போய் கொடுத்தோம்னா ஏதாவது சொல்லுவாங்க வேலைக்கு போவோம். இப்போ எதுவும் வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? ஜோதிகா மோதி ராட்சசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கூட மாஸ்டர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சார் கூட சங்கத்தமிழன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உக்ரா அப்படின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டிருக்கேன். ஜோக்கர்னு ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன். பூஜை நீங்க போட்டீங்களா இல்ல டைரக்டர் போட்டா? டைரக்டர் போட்டாரு. நான் எப்படி சார் பூஜை பண்ண முடியும்? அதுதான் கேட்டேன். இப்போ வந்து கடந்த கால, ஐ மீன் இப்போ முன்னாடி சினிமாக்கு வந்திருப்பீங்க, அப்போ உள்ள கஷ்டத்துக்கும் இப்போ உள்ள இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எனக்கு எதுவுமே தெரியல. அப்படிதான் இருக்கு, அப்படியே தான் நான் இருக்கேன். என்ன வாழ்வாதாரத்துக்கு வேற என்ன பண்றீங்க? வாழ்வாதாரத்துக்கு இந்த கச்சேரி, கானா இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ வேற ஏதாவது சினிமால வேற ஏதாவது திறமை வச்சிருக்கீங்களா? பாட்டு எழுதுவேன், பாட்டு படிவேன். எங்க ஏதாவது ஒரு கவிதை பாட்டு ஏதாவது சொல்லுங்க. நான் கேட்டது ரயிலின் ஒலிகள், ஆனா அவர் எனக்கு கொடுத்தது மேகத்தில் உன் பேலனின். மேகம் அது அழித்து விட்டது. கடல் கரையில் உன் பேலனின். கடல் அலைகிறது அழித்து விட்டது. என் இதயத்தில் உன் பேலனின். என் இதயம் கூறி நீ எங்க இருந்தாலும் நூறாண்டு வாழ வேண்டும் என்றுதான். நூறாண்டு வாழ வேண்டும், நூறாண்டு வாழ வேண்டும். வேற ஏதாவது? கடலுக்கு அலை உண்டு, இடிக்கு மலை உண்டு, நம் இருவருக்கும் நட்பு உண்டு, நட்பு உண்டு, நட்பு உண்டு. சூப்பருங்க. உங்க பேர் வந்து கவிதா கோபால் இல்லையா? இல்ல, கோபால் தான். கோபால் தான். மத்தவங்க அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க கவிதா கோபால். கேவுட் சார்பா உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கேட்குற கேள்விக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய முயற்சி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.